Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. இன்னைக்கு மாம்லிஷியஸ் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ சாகோ குயி. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஜவ்வரிசியோடு சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான குயி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குயி செய்கிறதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை ராஜவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. 500 கிராம் அளவு கிழங்கு எடுத்து அதை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா தோல் உரித்து மசித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பர்பிள் கலர், இன்னொன்று மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த 2 கிழங்கில் எந்த கிழங்குல வேணாலும் இந்த குயி செய்யலாம். தோல் எல்லாம் நல்லா உரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மேஷர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கனமான கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிளெண்டரில் போட்டு கூட நீங்கள் ஒரு பல்ஸ் அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பளவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். அதில் நல்லா கொதிக்க வச்ச சுடுத்தண்ணியை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா சுடுதண்ணியில் ஊறி வந்திருக்கும். இப்போ நல்லா சுடுதண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். சுடுதண்ணியிலேருந்து ஜவ்வரிசியை வடித்த உடனே ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நம்ம பச்சை தண்ணியில் அந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஜவ்வரிசி நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்திருக்கும். இப்போ திரும்பவும் பச்சை தண்ணியில் ஜவ்வரிசியை போட்டு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசியை திறந்து பார்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக ஊறி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அந்த ஜவ்வரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை தண்ணியில் போட்டு அடுப்பில் பாயில் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நல்லா உதிரி உதிரியாக ஜவ்வரிசி நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியோட 1 கப்பளவு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் கலந்து வச்சிருக்க ஜவ்வரிசியை ஒரு ட்ரேல மாத்தி 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஸ்டீம் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல 1 கப்பளவு சீனி 1 கப்பளவு தேங்காய் பால் சேர்த்து நல்லா சீனி கரையிற அளவுக்கு நல்லா அதை கலந்து விட்டுருங்க. சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதுலயே நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்து அது நல்லா கிரீமியா ஆகுற வரைக்கும் நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிரீமியா மசிச்சதுக்கு அப்புறமா அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஜவ்வரிசி 10 நிமிஷம் அவிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ இந்த கிழங்கு மிக்சரோட ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜவ்வரிசி கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஜவ்வரிசியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஜ
ஜவ்வரிசை சேர்த்ததுக்கு அப்புறமா பேட்டர் ரொம்ப திக்காயிருச்சு. இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா கால் கப் அளவு தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேட்டர் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குவே அவிக்க போகிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நல்லா கையால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவி விட்டுருங்க. ட்ரேல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க ஜவ்வரிசி கிழங்கு மிக்சரை அதுல மாத்திட்டு இதை ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஆவிச்சுக்கலாம். குயே வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேர அளவுக்கு இதை நல்லா வெளியே வச்சு ஆற விட்டுறலாம். அப்பதான் நல்லா செட் ஆகி நம்ம கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 2 மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஓரங்கள் எல்லாம் கத்தியோ இல்லை ஸ்பேச்சுலோவோ வச்சு நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ட்ரேவை ஃபிளிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குவே நல்லா ஒட்டாம அழகா ரிலீஸ் ஆகி வந்துடும். அடுத்தது குயை கோட் பண்ணுறதுக்காக 1 கப் அளவு தேங்காய் பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட குயை இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஒரு துண்டாக எடுத்து தேங்காவை இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு துண்டுகளையா நல்லா தேங்காயில் கோட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ராஜவல்லி கிழங்கு ஜவ்வரிசி குவே ரெடி. உங்ககிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மாம்லிஷியஸ் ரெசிபி.